தலைமைச் செய்தி. மதுரையில் கலைஞர் நூலகம் அமைய இருக்கக்கூடிய இடத்தில் பென்னிக்குயிக் வசிக்கவில்லை என்று திட்டவட்டமான தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இது தொடர்பான பிரச்சனையை கிளப்பியிருந்த நிலையில் அவரது பேரன் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். கலைஞர் நூலகம் அமைய இருக்கக்கூடிய இடத்தில் பென்னிக்குயிக் வசிக்கவில்லை என்று லண்டனில் இருந்து அவருடைய பேரன் ஸ்டூவர்ட் சாம்சன் திட்டவட்டமான தகவலை இமெயில் மூலமாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். 70 கோடி ரூபாய் செலவில் அங்கு நூலகம் அமைய இருக்கிறது. 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் இந்த நூலகம் அமையப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அங்கு பென்னிக்குயிக் வாழ்ந்ததாக அதிமுக தரப்பில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. சட்டப்பேரவையிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தார். முதலமைச்சரும் அதற்கு ஒரு விரிவான விளக்கத்தை சட்டப்பேரவையில் அளித்திருந்த நிலையில் தற்போது கலைஞர் நூலகம் அமைய இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் பென்னிக்குயிக் வசிக்கவில்லை என்கின்ற திட்டவட்டமான தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் நூலகம் அமையும் இடத்தில் பென்னிக்குயிக் வசித்தது இல்லை என இமெயிலில் அவருடைய பேரன் தகவலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விரிவான தகவல். நிச்சயமாக மதுரையில் அமையவிருக்கின்ற அந்த 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் அமைய உள்ள அந்த இடத்தில், அதாவது இந்த நூலகம் என்பது சுமார் 2 லட்சம் சதுரடியில் மதுரை நத்தம் சாலையில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது பூர்வாங்க ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. அந்த இடத்தில்தான் 1912 கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இருந்தது. இந்த இடத்தை தேர்வு செய்தவுடன் இந்த இடத்தில் பென்னிக்குயிக் இந்த இடத்தில் வாழ்ந்ததாகவும், எனவே இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடாது எனவும் விவசாய சங்கங்களும் அதே போன்று அரசியல் கட்சிகளும் குறிப்பாக அதிமுக சார்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சியில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். பென்னிக்குயிக் காலம் என்பது 1911 அவர் மரணம் அடைந்து வருகிறார். இந்த கட்டிடம் என்பது 1912 பின்பு கட்டப்பட்டு 1915 தான் இந்த கட்டிடம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனாலும் தொடர்ந்து இந்த பிரச்சனையை சட்டசபையில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எழுப்பிய போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதேனும் ஆதாரம் இருந்தால் உறுதியாக தெரிவிங்கள் என்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த பிரச்சனை இது போன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது பென்னிக்குயிக்கினுடைய பேரன் ஸ்டுவர்ட் சாம்சன் என்பவர் லண்டனில் வாழ் தமிழரான பீர் ஒலி என்பவருக்கு ஒரு இமெயில் மூலம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த இது தொடர்பாக அவரது எழுப்பப்பட்ட கேள்வி, அதாவது இந்த மதுரையில் இருக்கின்ற இந்த நத்தம் சாலையில் இருக்கின்ற இந்த இடத்தில் பென்னிக்குயிக் வாழ்ந்தாரா அல்லது அவர் பேரில் இந்த கட்டடம் கட்டப்பட்டதா என்கின்ற கேள்வி இந்த இமெயிலின் மூலம் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு அவர் பதிலளித்திருக்கின்ற அந்த இமெயிலில் இந்த இடத்தில் பென்னிக்குயிக் வாழ்ந்ததாகவோ அல்லது அவருடைய சொந்த பணத்தில் ஏதேனும் கட்டடம் கட்டியதாகவோ இவரை எந்த தகவலும் இல்லை. எனவே இந்த இடத்தை நூலகமாக பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. முடிந்தால் இந்த இடத்தில் கட்டப்படுகின்ற அந்த கட்டடத்திற்கு தங்களுடைய தாத்தாவின் பெயரான பென்னிக்குயிக் பயன்படுத்த முடியுமா என்கின்ற கோரிக்கையாகவே அவர் வைத்திருக்கிறார். இந்த மெயில் தற்போது சமீபத்துக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சர்ச்சை என்பது தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக கிளப்பப்பட்டிருக்கிறது. எனவே முழுமையாக இந்த சர்ச்சை முழுமையாக இந்த சர்ச்சை தீர்மானதற்காக தற்போது இந்த பென்னிக்குயிக் பேரன் அளித்திருக்கின்ற அந்த இமெயிலுடைய தகவல் வந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த இடத்துல, அதாவது மதுரை நத்தம் சாலையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள், அதாவது கலைஞர் நூலகம் அமைக்கின்ற பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.